கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் 10ஆம் வகுப்பு தேர்வில் 450க்கு மேலே மதிப்பெண் வாங்கின மாணவ மாணவிகள் தேர்வு செய்யக்கூடிய பாடப்பிரிவு என்பது ஃபஸ்ட்டு குரூப் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் பயாலஜி அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த குரூப் தான் இருக்கும். அதில் ஒரு பெருமிதத்தோடு நாங்கள் ஃபஸ்ட்டு குரூப் எடுத்துருக்குறோம், சயின்ஸ் குரூப் எடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை தலைகீழாக மாறி இருக்கிறது. நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள் கூட, அதாவது நல்ல மதிப்பெண் வாங்கிய குழந்தைகள் கூட இன்றைக்கு வணிகவியல் தொழிற்பாடங்கள் என்று தேர்வு செய்து போகிறாங்க. அப்போது அதற்கு காரணம் என்ன? பள்ளி அளவிலேயே வந்து அறிவியல் பாடங்கள் மீது ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கிறது. அது கல்லூரி அளவில் அடிப்படை அறிவியல், இயற்பியல், வேதியியல், கணிதம், உயிரியல், தாவரவியல், விலங்கியல் போன்ற பாடங்களை எடுப்பதில் ஒரு பெரிய ஒரு சறுக்கல் ஏற்பட்டிருக்கிறது கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக. இது ஒரு தேசத்தினுடைய அடிக்கட்டுமானத்திற்கு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரு பயத்தில் தான் இன்றைக்கி நம்ம பேச வேண்டியது இருக்குது. அப்போது ஃபஸ்ட் குரூப் படிக்கும்போது அந்த மாணவர்கள் மனதை படித்தா என்னாகும் அப்படின்னா, ஓயாமல் படிக்கணும், ரெக்கார்டு இருக்கிறோம், அதனால் நம்ம வந்து இந்த குரூப் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மனநிலை இன்றைக்கு பெரும்பாலான குழந்தைகள் மத்தியில் வந்திருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, பாடச்சுமை பயமுறுத்துகிறது குழந்தைகளை. 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயற்பியல், வேதியியல், கணிதம், உயிரியல் போன்ற பாட பிரிவுகளில் இருக்கக்கூடிய பாடத்திட்டம் வந்து கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு என்ன பாடத்திட்டம் இருக்குதோ அந்த அளவிலான ஒரு பாடத்திட்டத்தை இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான போக்கு. அது வந்து ஆர்வத்தை வந்து, மாணவர்கள் அறிவியல் படிப்பதன் மீதான ஆர்வத்தை வந்து தளர்த்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கம், ஒவ்வொரு புத்தகம் 600 பக்கமாக இருக்குது. அதையெல்லாம் படித்து ஒரு 70 மார்க் வாங்குறதா அப்படிங்கிற ஒரு பயம். அதே போல் ஆசிரியர்களுக்கு அதில் பாடத்தை நடத்தி முடிப்பதில் ஒரு மிகப்பெரிய சிரமங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் நடத்த வேண்டிய பாடத்தை 6 அல்லது 7 மாதங்களில் நடத்தி முடித்து அவர்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு, சைக்கிள் டெஸ்ட்னு வச்சு பப்ளிக் எக்ஸாமுக்கு தயார்படுத்துறதுல பெரிய ஒரு சிரமத்தை மாணவர்களும் எதிர்கொள்கிறார்கள், ஆசிரியர்களும் எதிர்கொள்கிறார்கள். குறிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், சுவாலஜி, பாட்டனி பாடங்களில் அப்படி தான் இருக்குது நிலைமை. சயின்ஸ் குரூப் எடுத்துட்டோம்னா நம்ம டியூஷன் கட்டாயம் செல்லணும், அப்போ தான் பாஸ் பண்ண முடியும், நல்ல மார்க் வாங்க முடியுங்கிற நம்பிக்கை ஆழமாக அவர்களுடைய மனசில் பதிஞ்சிருக்கு. அது ஒன்று. இரண்டாவது, மற்ற குரூப் எடுத்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து அழுத்தமின்றி, ஒரு மன அழுத்தம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க, அதுபோல் நாமளும் இருக்கலாங்கிற ஒரு எண்ணம். அப்போ இந்த மாதிரி அறிவியல் பாடங்கள் மீது விருப்பத்தை ஏற்படுத்துவதற்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னா, சிபிஎஸ்இ பாடத்திட்டம் இப்படி தான் இருந்தது. ஆனால் தற்போது ஒரு வல்லுநர் குழு அமைத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30% பாடங்களை அவர்கள் குறைத்திருக்கிறார்கள். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் கடினமான பகுதிகளை நீக்கி இருக்கிறார்கள். அதனால் கொஞ்சம் வந்து சயின்ஸ் குரூப் எடுக்கிறவங்களுடைய எண்ணிக்கை சிபிஎஸ்இயில் அதிகமாகிட்டுருக்குது இப்போ. அதே போல் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறையும் நம்முடைய ஒரு வல்லுநர் குழுவை அமைத்து கடினமான பாடப்பகுதிகளை நீக்கி எளிமையான முறையில் படிப்பதற்கேற்ற அறிவியல் பாடங்களை வகுக்க வேண்டும். அதுதான் வந்து ரொம்ப மிக முக்கியமானது. அதுபோக அறிவியல் மீது விருப்பத்தை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகள் பல்வேறு அமைப்பினரால் ஏற்படுத்தப்படுகிறது. மத்திய அரசினுடைய அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய விஞ்ஞான்பிரசார் அமைப்பு, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அமைப்புகளை, தமிழில் அறிவியல் பலகை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வானியல் பயிற்சிகள், அறிவியல் பயிற்சிகளை எல்லாம் எளிய முறையில் கொண்டு சென்றுட்டுருக்குது. அதுபோல் தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் சார்பில் ஏராளமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அறிவியல் சார்ந்த எளிய அறிவியல் பரிசோதனைகள் சார்ந்த நிகழ்ச்சிகளை மண்டல அறிவியல், கோவை, சென்னை, திருச்சியில் இருக்கக்கூடிய மண்டல அறிவியல் மையம் ஸ்டெம் ரோபோட்டிக்ஸ் கேம்ப்புகள்லாம் நடத்தி அறிவியல் ஆர்வத்தை வளர்த்தி வருகிறது. அதுபோல் பள்ளிக்கல்வித்துறை ஒரு சிறப்பான முயற்சியை எடுத்திருக்கிறது. ஒன்று, அதாவது வானவில்மன்றம் என்ற பெயரில் வந்து எங்கும் அறிவியல், யாவும் கணிதம் என்ற அடிப்படையில் எளிய அறிவியல் பரிசோதனைகளையும் எளிய கணித முயற்சிகளையும் பள்ளி மாணவர்களிடையே எடுத்து வருகிறது. இது ஒரு அறிவியலை வந்து வளர்த்துவதற்கான ஒரு நல்ல ஏற்பாடாக இருக்கிறது. அதுபோல் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் வந்து தமிழ்நாடு முழுக்க துளிர் அறிவியல் மையங்களை, துளிர் குழந்தைகள் இல்லங்களை ஏற்படுத்தி எளிய முறையில் அறிவியல் பரிசோதனைகளை செய்வது, கணிதங்களை எளிய முறையில் விளக்குவது, கதைகள் மூலமாக, பாடல்கள் மூலமாக துளிர் அறிவியல் மையங்கள் மாணவர்களுடைய அறிவியல் ஆர்வத்தை வளர்த்திட்டுருக்கு. இதை தாண்டி அறிவியல் படிப்பவர்களுக்கான முக்கியத்துவத்தை பற்றி தமிழ்நாடு அரசு பள்ளிகளிலேயே கல்லூரிகளிலேயும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அடிப்படை அறிவியலுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னா வந்து அறிவியல் ஆராய்ச்சியில் முன்னேறியுள்ள ஒரு நாடுகள் தான் உலகத்தினுடைய சிறந்த நாடுகளாக முன்னேறிட்டு வருது. இந்தியா அப்படிப்பட்ட ஒரு அறிவியல் ஆராய்ச்சியில் முன்னேறுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது. இயற்பியலில், வேதியியலில், கணிதத்தில்,
தாவரவியலில் விலங்கியில் சிறந்து விளங்கிய விஞ்ஞானிகள் தான் இந்தியாவினுடைய அடிக்கட்டுமானம். அப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானிகளை உருவாக்குவதற்கும் அறிவியல் பட்டதாரிகளை உருவாக்க வேண்டும். அடிப்படை அறிவியல் கோளேச்சினால் மட்டுமே தேசத்தினுடைய வளர்ச்சி நிலைத்திருக்கும்.